ஆல்மோஸ்ட் எவ்வளோ திங் everything you need to know ஹலோ நண்பா மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பாரி செந்தில் அப்புறம் வெங்கட் மூணு பேரும் மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வராங்க இவங்க எல்லாரும் வேற வேற ஊர்ல இருந்து வந்து காலேஜ்ல ஒண்ணா மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க ஹாஸ்டல்ல இவங்கள தான் ஒண்ணா டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க இவங்க எல்லாரும் ஒண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் மூணு பேரும் அவங்களோட காலேஜ் டேஸ் வித்தியாச வித்தியாசமா யூஸ் பண்ணாங்க அவங்களோட இன்ட்ரஸ்ட்க்கு ஃபோக்கஸ் கொடுத்தாங்க பாரிக்கு சின்ன வயசுல இருந்தே பணத்தோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சதனால நல்லா படிக்கிறது காலேஜோட கிளாसेस அட்டென்ட் பண்றதோட சேர்த்து ஃப்ரீ டைம்லலாம் பார்ட் டைம் ஜாப்ஸ் இன்டர்ன்ஷிப்ஸ் இல்ல ஆன்லைன்ல ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்ஸ்லலாம் படிக்கும் போதே பணத்தை சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் செந்திலும் வெங்கட்டும் அவங்களோட ஃப்ரீ டைம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க வெளியே சுத்துறது ஹாஸ்டல் சண்டைக்கு எல்லாம் போறதுன்னு இப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க மூணு பேர் ஃப்ரெண்ட்ஸா இருந்ததுனால ஒரு தடவை பேசிட்டே இருக்கும் போது வெங்கட் வந்து நீ இந்த ஜாப் எல்லாம் செஞ்சு எவ்வளவு தாண்டா சம்பாதிப்ப எப்படின்னு இப்ப ஒரு ஸ்டூடெண்ட்னால ரொம்ப கம்மியா தான் காசு கொடுக்க போறாங்க இந்த சின்ன அமௌண்ட் என்ன பெருசா அவன் வாழ்க்கையில சேஞ்ச கொண்டு வந்துற போதுன்னு இப்படி ஒரு மைண்ட் செட்டோட இருந்தாங்க ஆனா அவன் என்னதான் பண்றான் எப்படிதான் பணம் சம்பாதிக்கிறான்னு அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்ல இப்படி எல்லாம் பாரி கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்க படிக்கிற வேலையெல்லாம் மட்டும் சரியா முடிச்சுட்டு பாக்கி டைம் ஃபுல்லாக வெங்கடவ் செந்தரும் டைம் பாஸ் பண்ண போயிடுவாங்க இப்படியே நாலு வருஷம் போயிடுச்சு நாலு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க கிராஜுவேட்டும் ஆகிட்டாங்க இவங்க மூணு பேரை கம்பேர் பண்ணும்போது செந்தில் டாப்பராக இருந்ததுனால கேம்பஸ் இன்டர்வியூல ஸ்டார்டிங்லேயே ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் சேலரி கிடைக்கிற மாதிரி ஒரு ஜாபை கிராக் பண்ணிட்டான் வெங்கட்டுக்கும் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சேலரி கிடைக்கிற மாதிரி ஒரு ஜாபை கிராக் பண்ணிட்டான் ஆனால் பாரி வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாததுனால நல்ல மார்க் எடுத்தாலும் ஜாப் மார்க்கெட் சரியா இல்லாததுனால சொந்த ஊருக்கே போய் அங்க ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிடைக்கிற ஜாபுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு இதுக்கப்புறம் எல்லாருமே அவங்க அவங்களோட ப்ரொஃபஷனல் அண்ட் பெர்சனல் லைஃப்ல ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இவங்க மூணு பேருக்கும் ஒன்னா மீட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது செந்திலுக்கு ஒரு ஹை சாலரி ஜாப் கிடைச்சாலும் அந்த ஜாப் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்ததுனால அவனோட ஹெல்த் கண்டுக்காம விட்டு முன்னே இருந்ததை விட ரொம்ப ஃபேட் ஆகும் முடியலாம் கொட்டி போய் ஒரு மாதிரி வயசான ஆள் மாதிரி தெரிய ஆரம்பிச்சுட்டான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா ஆச்சுன்னு கேக்குறப்ப எங்கடா அதிக சேலரி கொடுக்குறானுங்க அதுக்கேற்ற மாதிரி வேலையும் வாங்கிடுறாங்க எப்பயுமே ஸ்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால அப்படியே நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஒரே இடத்துல உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு எந்த எக்ஸசைஸும் பண்ணாம இப்படி ஐட்டம் போல நானும் என்னோட ஹெல்த்தை கவனிக்காம விட்டுட்டேன்னு செந்தில் சோகமா சொல்றதை கேட்டாங்க நல்ல இன்கம் இருந்தாலும் இஎம்ஐ லோனு நிறைய கட்ட வேண்டிய இருக்கு அதனாலே ஜாப்ல போகஸ்டா இருக்க வேண்டிய ஸ்ட்ரெஸ் எனக்கு இருக்குன்னு செந்தில் அவனோட பதினஞ்சு வருஷம் ஸ்டோரியை ஷேர் பண்ணான் இதுக்கப்புறம் வெங்கட் நீ என்ன பண்றேன்னு இப்ப கேக்கிறப்ப நான் என்னோட ஜாபுக்கு புது பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றதை கேட்ட உடனே எது பிஸ்னஸா பிஸ்னஸ்லாம் ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிக்கணும்னா தேவைப்படுமே அவ்வளோ பணம் இருக்கா அவங்ககிட்ட இல்ல உனோட உன்னோட வைஃபும் ஜாபுக்கு போய் பினான்சியலா உனக்கு சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்னு செந்தில் கேக்குறப்ப இல்லடா அதெல்லாம் கிடையாது சின்ன வயசுல இருந்தே பிசினஸ் தான் பண்ணணும் ஆசை ஆனா நாலேஜும் பணமும் இல்ல இப்ப நாலேஜும் வந்துருச்சு சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணதுனால இப்ப ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஐடியால இருக்கேன் நிறைய ஒர்க் பண்ணனும் அப்படின்னு வெங்கட் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தான் இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்ப ஏ பாரி நீ இப்ப என்ன பண்ற இன்னும் அந்த நார்மல் ஜாப்ஸ்ல தான் ஒர்க் பண்றியா மேபி உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்னோட பிசினஸ்ல என் கூட சேர்ந்து ஒர்க் பண்றியா அப்படின்னு கேக்குறப்ப இல்லடா வெங்கட் எனக்கும் ஜாபுக்கு போனோம்னு அவசியம் இல்ல நான் ஆல்ரெடி பினான்சியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொன்னேன் சொன்னா இப்போ போர் அடிக்குதுன்னு டெய்லி எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்ற அளவுக்கு சும்மா ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருக்கேன்னு சொன்னா இதை கேட்டுட்டு செந்திலுக்கு ஒண்ணுமே புரியல எப்படிடா இவன் இந்த மாதிரி நிலைமைக்கு வந்தான் நான் தானே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லயே அதிகமான சாலரியா வாங்கினேன் எனக்கே கடன் இஎம்ஐன்னு இவ்வளவு பிரச்சனை இருக்கு இவன் ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப கம்மியான சாலரி தான் வாங்கிட்டு இருக்கான் இப்பயும் அவ்வளவு சம்பளம் வாங்கல அப்புறம் எப்படி இந்த நிலைமை ரீச் பண்ணா அப்படின்னு செந்தில் ரொம்ப கன்ஃபியூஸ்ட் ஆயிட்டான் வெங்கட்டுக்கும் இது ஷாக்கிங்காக தான் இருந்தது ஏன்னா செந்த அளவுக்கு ஸ்டார்டிங் சாலரி வாங்கலனா கூட நான் ஃபோக்கஸ்டாக நல்லா வேலை செஞ்சு சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணதுனால இப்போ பிசினஸ் ஆரம்பிக்கிற அளவுக்கு நிலைமை வந்துட்டேன் நம்ம தான் இருக்கிறது சூப்பரான பொசிஷன்ல இருப்போம்னு பார்த்தா இந்த பாரி ஆல்ரெடி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணிட்டுன்னு சொல்றானே இது எப்படி நடந்ததுன்னு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ என்ன தான் பண்ண உன்னோட ஸ்டோரி எங்களுக்கு ஷேர் பண்ணுன்னு பாரியோட ஸ்டோரியை கேட்கறதுக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிட்டாங்க இதுக்கப்புறம் பாரி வந்து சி நான் காலேஜ் டெஸ்ட்ல பணம் சம்பாதிச்சு உங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் எனக்கு அந்த நேரத்தில் எந்த பெர்சனலான கிடையாது எல்லாம் செலவு எங்க அப்பா தான் பார்த்துட்டு இருந்தாரு இதனால எல்லா அமௌண்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன் நான் பண்றதுக்குள்ள ஓரளவுக்கு நல்ல சேவிங்ஸே வச்சிருந்தேன் வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா அப்பையும் பெருசாக செலவு பண்ணாம அதையும் சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன் ஏன்னா ஒன்ஸ் கல்யாணம் ஆயிடுச்சுனா என்னோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அதிகமாயிடும் அப்போ என்னால் அவ்வளவா சேவ் பண்ண முடியாதுன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சதுனால அதே நேரத்தில் ஆல்மோஸ்ட் ஆஃப் சேனலில் பத்தி வீடியோ எல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு சீக்கிரம் இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்றோம் போகிறோமோ அந்த அளவுக்கு ஃபியூச்சரில் நமக்கு டைம் தான் ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும்னு புரிஞ்சதுனால ஸோ இந்த டைம் அட்வான்டேஜை யூட்டிலைஸ் பண்ணிக்க செகண்ட் இயர்லேருந்து சம்பாதிச்ச எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட்டாக இன்வெஸ்ட் பண்ணி கிராஜுவேட் ஆகிறதுக்குள்ள ஒரு எட்டு லட்சத்துக்கான போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ணிட்டேன் இதே விஷயத்த என்னோட ஊரில் ஸ்கூல் டேஸில் என்னோட ஃப்ரெண்டாக இருந்த பையனும் பண்ணிட்டு இருந்தான் நானும் அவனும் சம்பாதிச்ச பணத்தை எங்கள் இஷ்டத்துக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணோம் நான் வந்து பர்சனலாக ஹை க்ரோத் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணேன் அது எனக்கு ஆனுவலாக ஒரு பதினேழு பர்சன்ட் க்ரோத் ரேட்டை கொடுத்தது ஸோ இப்போ பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அதோட ஒர்த் வந்து எயிட்டி ஃபைவ் லேக்ஸாக இருக்கு ஜாபை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃப்ரீலான்சிங் இன்கம்லாம் போயிடுச்சு ஆனால் ஜாப் கிடைக்கிற இன்கம்லையும் டுவெண்ட்டி பர்சன் சேவ் பண்ண அதனஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஃபைவ் தௌசண்ட் ஸ்டார்ட் பண்ண அதை டென் பர்சன்ட் செப் பண்ணி அண்ட் வலா டுவெல் பர்சன்ட் ஒரு ஃபார்ட்டி த்ரீ லேக்ஸ் கார் எனக்கு வளர்ந்து நிக்குது ஸோ டோட்டலாக ஒரு ஒன் பாயிண்ட் டூ எயிட் க்ரோஸ்க்கு நான் நெட்வொர்க்கை பில்ட் பண்ணிட்டேன் இதுதான் என்ன ஃபினான்ஷியல் ஃப்ரீயா மாத்திடுச்சு நான் ஒரு டியர் டூ சிட்டியில் வளர்ந்துட்டு இருக்கிறதுனால என்ன மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் வருது ஆனுவலா ஃபோர் பாயிண்ட் டூ லேக்ஸ் இருந்தால் என்னோட செலவெல்லாம் மேனேஜ் பண்ணிடுவேன் ட்ரெடிஷனல் ஃபயர் கால்குலேஷன் படி ஆனுவல் எக்ஸ்பென்ஸோட டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் மல்டிப்ளே பண்ணி அதுல வர நம்பரை இன்வெஸ்டடா வச்சிருந்தோம் நம்ம ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ்

முடியுதோ மினிமம் அந்த அளவுக்காச்சு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கவரை எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் டூ க்ரோஸ்க்கான கவர் வந்து நீங்க எங்க இருந்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் பர் இருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களால புரிஞ்சுக்க முடியும் முப்பத்தஞ்சு வயசுக்கு முன்னாடியே எடுத்துட்டீங்கன்னா இந்த பிரீமியம் அமௌண்ட்லாம் எல்லாம் கம்மியா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வயசு ஆக இந்த பிரீமியம் இன்கிரீஸ் ஆயிட்டு போகும் சோ உங்களோட ஓன் டீடைல்ஸ் என்டர் பண்ணி பிப்டி ஒன் பிளஸ் அவைலபிள் ஆப்ஷன்ஸ் கம்பேர் பண்ணி பார்த்து உங்களுக்குன்னு ஒரு டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பத்து பர்சன்ட் ஆன்லைன் டிஸ்கவுண்டோட டுவெண்டி போர் செவன் கிளைம் அசிஸ்டன்ஸோட நீங்க செலக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்க லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் என்டர் பண்ணீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கோட்ஸ் வரும் அந்த கோட்ஸ் கம்பேர் பண்ணி பார்த்து உங்களுக்கு ஒரு பிரிஃபர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க இத பத்தி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க சேனல்ல இருக்க இந்த இன்சூரன்ஸ் பிளே செக் பண்ணி பாருங்க ஸோ இதுதான்டா என்னோட ஸ்டோரி இப்படி நான் வந்து ஃபினான்ஷியல் ஃபீல்டமே அச்சீவ் பண்ணேன் இன்சூரன்ஸ் மூலமா வெல்த் ப்ரொடெக்ட்டும் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் என்னோட கோஸ்ட் ஃபயர் ஜேர்னியை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பாரி அவனோட ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணான் இதை கேட்டுட்டு ஹே இரு ஃபயர் ஓகே அது என்ன கோஸ்ட் ஃபயர் அப்படின்னு பாரியோட ஃப்ரெண்ட்ஸ் அவன்கிட்ட கேட்கறப்ப ஓகேடா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு பாரி வந்து ஃபர்தரா டைப்ஸ் ஆஃப் ஃபயரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணா ஃபஸ்ட்டு ஃபயரை பற்றி பார்த்தோம்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரிட்டையர் ஏர்லி அப்படிங்கிறது தான் அதோட ஃபுல் ஃபார்ம் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்களோட ஆனுவல் எக்ஸ்பென்சஸை கேல்குலேட் பண்ணி அதை விட இருபத்தஞ்சு மடங்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸை கொண்டு வந்துட்டாங்கன்னா அதை தான் நம்ம ஃபயர்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா வருஷத்துக்கு நாலு லட்ச ரூபா உங்கள் வீட்டில் செலவாகுது அதோட டுவெண்ட்டி ஃபைவ் டைம்ஸ் எவ்வளோ ஒன் க்ரோர் அந்த ஒன் க்ரோருன்ற அமௌண்ட்டை நீங்கள் சீக்கிரமாக சேர்த்து வச்சு ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கார்பஸ் வளர்ந்துகிட்டே போகும் ஆனா இதுக்கு மேல நீங்க இன்கம் ஏர்ன் பண்ணாம ரிட்டையர் ஆகுறதுனால இதுல இருந்து வருஷத்துக்கு சேஃபான நாலு பர்சன்ட் வித்ராவல் ரேட்டை நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா இன்ஃபிளேஷன் டாக்ஸ் எல்லாம் சைடுல வச்சுக்கிட்டு அதை பத்தி யோசிக்காம பாக்குறப்ப தியரிட்டிகளா நீங்க ரிட்டையர் ஆக முடியும்ன்றதுதான் இந்த ஃபயரோட கான்செப்ட் இதான் ஃபயர் ஃபயர்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனா நான் இந்த ஃபயர் ரூட்டை ஃபாலோ பண்ணாம கோஸ்ட் ஃபயர் ரூட்டை ஃபாலோ பண்ணேன் அது என்னன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ஆனா காம்பவுண்டிங்கோட ரூலை சரியா புரிஞ்சுக்கிட்டதுனால ஏர்லி ஸ்டேஜ்ல இன்வெஸ்ட் பண்றது எவ்வளவு முக்கியம் தெரிஞ்சுக்கிட்டதுனால என்னோட காலேஜ் டேஸ்ல இருந்தே நான் டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு ஸ்டார்டிங் ஃபைவ் டு டென் இயர்ஸ் குள்ளேயே என்னோட லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுக்கான வேலையை முடிச்சுட்டேன் ஏன்னா இந்த சார்ட்டை பார்த்தீங்கனாலே காஸ்ட் ஆஃப் வெயிட்டிங் உங்களுக்கு புரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் ஆறு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்டே பண்ணாம விட்டா கூட சிக்ஸ்டி ஏஜ் அப்போ ஒரு மில்லியன் டாலர்ஸை இவரால் ரீச் பண்ண முடியுது ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸை விட்டுட்டு தொடர்ந்து அடுத்த முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தால் கூட கிட்டத்தட்ட அதே லெவலில் தான் இவர் அறுபத்தஞ்சாவது வயசில் ரீச் பண்ணுறாரு ஸோ கோஸ்ட் ஃபயரோட ரூட் இது தான் ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸில் ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட்டு ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு கோடீஸ்வரன் ஆகிற சீட்டை ரிசர்வ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு மேரிட் லைஃபை என்ட்ரு ஆகும்போது உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகும்போது நம்ம தான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு முன்னாடியே ரிசர்வேஷன் பண்ணிட்டோமேனு பணத்தோட ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃபியூச்சரை பற்றி வருத்தப்பட்டுக்கிட்டே இல்லாமல் அதிகமாக சம்பாதிக்கணும்னு ப்ரெஷர் இல்லாமல் உங்க ஹெல்த் ஒழுங்கா பார்த்துக்கிட்டு அதுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணிக்கிட்டு ரிலாக்ஸ்டா உங்க நார்மல் டே டு டே எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்ணிக்கிட்டு நீங்க உங்க ரிட்டையர்மெண்ட் நோக்கி ஈஸியா கோஸ்ட் பண்ண முடியும் பாரி இந்த சார்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை ஃபாலோ பண்ணா வெங்கட் இந்த பக்கம் இருக்கிற செகண்ட் ஆப்ஷனை ஃபாலோ பண்ணா அவன் லேட்டா ஸ்டார்ட் பண்ணாலும் அட்லீஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுனால இன்கமும் ஓரளவுக்கு நல்லா இருந்ததுனால அவனும் பாரியோட லெவலுக்கு மேட்ச் பண்ணிட்டான் அவன் கொஞ்சம் ஆம்பிஷியஸா இருக்கிறதுனால ஃபியூச்சர்ல பிசினஸ் எல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறான் ஆனா செந்திலுக்கு அதிகமா இன்கம் இருந்தாலும் பினான்சியல் நாலேஜ் இல்லாததுனால இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எதையுமே ஃபாலோ பண்ணாம இன்கம் இன்கம் ஏற ஏற லைஃப் ஸ்டைல இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இஎம்ஐ லோனு இதோட டென்ஷன்லயே சுத்திக்கிட்டு இருந்தான் இந்த ஸ்ட்ரெஸ்னால அவனோட ஹெல்த்தையும் லூஸ் பண்ணிட்டான் இதுதான் ஃபயர் அண்ட் கோஸ்ட் ஃபயருக்கான வித்தியாசம் ஃபயர்ல ரிட்டையர்மெண்ட் நோக்கி நம்ம வேலையை செய்யக்கூடாதுன்னு யோசிப்பாங்க ஆனா கோஸ்ட் ஃபயர்ல லைஃபோட ஏர்லி ஸ்டேஜஸ்லயே வந்து மேக்ஸிமம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் லைஃப் டைம் வேலையெல்லாம் விட்டுட்டு சும்மா எல்லாம் உட்காராம அவங்களுக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு அவங்க எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்ற அளவுக்கு இன்கம் சம்பாதிச்சிட்டு கேரண்டீடா பணக்காரன் ஆகிறதுக்கு சீட்டை ரிசர்வ் பண்ணிடுவாங்க ஏன்னா அவங்க காம்பவுண்டிங்கோட கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு டைமை அவங்களோட அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்படிப்பட்ட பினான்சியல் நாலேஜ் இருக்கிறவங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைக்கு அவங்க பேர்ல தனியா ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபைவ் லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்டா போட்டுட்டாங்கன்னா அது ஆவரேஜா தேர்ட்டின் பர்சன்ட் க்ரோ கூட இருபத்தஞ்சாவது வயசுல அவங்க அதை திறந்து பார்க்கும் போது அதோட வேல்யூ ஒரு கோடிக்கு மேல இருக்கும் அவங்களோட பினான்சியல் ஜேர்னியே ஒரு கோடி சொன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க இனிமே அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு சேர்க்காம அவங்க நார்மல் எக்ஸ்பென்சஸ் பாத்துக்கிட்டா கூட ஒரு ரூபா கூட அடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலனா கூட அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்குள்ள அந்த வெல்த் வந்து பல மடங்கு வளர்ந்துருக்கும் எல்லாமே உங்க ஸோ மைண்ட் செட் அண்ட் ஃபினான்ஷியல் நாலேஜில் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி நாலேஜை கெயின் பண்ணி இமீடியட்டாக ஆக்ஷன் எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம்னு புரிஞ்சுக்கோங்க ஃபைனலா இன்ஃபிளேஷன்ன்ற ஒரு அவாய்ட் பண்ண முடியாத டாக்ஸை பத்தி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கலாம் இந்த வீடியோல நம்ம இன்ஃப்ளேஷனை பத்தி பேசவே இல்ல இந்த வீடியோல பார்த்த எக்ஸாம்பிள் மாதிரி பாரிக்கு இப்ப கரண்ட் எக்ஸ்பென்சஸ் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருந்தாலும் ஃபியூச்சர்ல அது இன்ஃபிளேஷனால அதிகமாகும்ல அவர் ஃபாலோ பண்ற ஸ்ட்ராட்டஜி கோஸ்ட் ஃபயர் ஸ்ட்ராட்டஜியா இருந்தாலும் அதாவது அதிகமான பணத்தை சேர்த்தாலும் அவர் ரிட்டையர் ஆக போறது இல்ல அவரே ஏர்ன் பண்ணி அவரோட எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்ண போறாரு பட் ஒருத்தர் இந்த ஃபயரை சீரியஸா எடுத்துக்கிட்டு ரிட்டையர்மெண்ட்டையும் ஏர்லியா பண்ணணும்னு நினைக்கிறாருனா இதுக்கு மேல இன்கம் பண்ணாம அவர் சேர்த்து வச்ச பணத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் நம்பி ஃபியூச்சர்ல அவரோட எக்ஸ்பென்சஸ் மேனேஜ் பண்ண போறாருனா அவரு இன்ஃபிளேஷனை பத்தி கவலைப்படணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கலாம் வாங்க அதை ஒரு கேல்குலேஷன் மூலமா புரிஞ்சுப்போம் இப்போ இன்னைக்கு ஒருத்தர் கிட்ட டுவெண்ட்டி லேக்ஸ் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிப்போம் இப்படிப்பட்ட ஒரு அமௌண்ட் இருக்கும் போது அவர் ஃபயர் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறாருனா அவர் அச்சீவ் பண்ற ரேட் ஆஃப் ரிட்டர்ன் வந்து எவ்வளவு முக்கியமான விஷயம்னு இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்க இருபது லட்சம் இருக்கு ஆனா அதை வந்து நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன் சுத்தமா என்னோட போர்ட்போலியோ கொஞ்சம் கூட மேல கீழே எல்லாம் போகக்கூடாது ஒரே மாதிரி ஃபிக்ஸ்டாக எனக்கு ரிட்டர்ன் வரணும் எப்பயுமே மேலே போயிட்டே தான் இருக்கணுமே தவிர அதில் கீழே போகிறது திரும்ப மேலே போகிறதுன்ற ஃப்ளக்ஷுவேஷன்லாம் இருக்கக்கூடாதுன்னு அவர் பயந்து பயந்து சேஃபான எஃப்டி இல்லை டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் போட்டார்னா அவருக்கு அது மேபி ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் கொடுக்கலாம் ஆனால் இந்தியாவில் எல்லா செக்டர்ஸையும் கம்பேர் பண்ணி ஆவரேஜாக இன்ஃப்ளேஷன் எடுத்து பார்க்கும் அதுவே செவன் பாயிண்ட் வர்றதுனால பத்து வருஷத்துக்கு அப்புறம் இவரோட இருபது லட்சம் நாற்பது லட்சமாக ஆகியிருக்கலாம் ஆனால் அது வாங்கக்கூடிய பொருட்களோட வேல்யூ அதே மாதிரி தான் இருக்கும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் மாதிரி ஹை இன்ஃபிளேஷன் இருக்க செக்டாரை பார்த்தீங்கன்னா அந்த பணம் இங்கே டிவேல்யூவே ஆகியிருக்கும் அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஒரு சர்ஜரி எக்ஸ்பென்ஸும் பத்து வருஷத்துக்கு அப்புறமா இருக்க சர்ஜரி அண்ட் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரே மாதிரி இருக்காது நீங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் உங்க பணத்தை க்ரோ பண்ணாலும் அதை விட அதிகமாக தான் அந்த செலவு இருக்கும் ஸோ நீங்க இந்த பணத்தை எங்க செலவு பண்றீங்கன்றதுல தான் அந்த பணத்துக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வித்தியாசப்படும் ஸோ நீங்க மினிமம் உங்க பணத்தை சேவ் பண்ணி கொஞ்சமாவது க்ரோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க மினிமம் தேர்ட்டின் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் க்ரோத் கொடுக்குற இண்டெக்ஸ் பண்ட்ஸ்லயா இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் இன்னும் ஃபாஸ்டான க்ரோத் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டே ஆகணும் ஏன்னா ஒரு சரியான ஸ்டாக்கை சரியான டைமில் நீங்கள் பை பண்ணிங்கன்னா அதுவும் லார்ஜ் குவான்டிட்டிஸில் பை பண்ணிங்கன்னா அந்த ஒரு கம்பெனியே உங்களோட வெல்த்தை பல மடங்கு அதிகப்படுத்திடும் ஸோ இங்கே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா உங்கள் ரிட்டர்ன் ரேட் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் இன்ஃப்ளேஷனை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஏன்னா நம்ம முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள் படி அந்த டுவெண்ட்டி லேக்ஸை நம்ம க்ரோ பண்ண ட்ரை பண்ணும்போது அது ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கும் எப்படிப்பட்ட ரிட்டர்ன் தருதுன்னு நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தா

பண்ணுங்க வெல்த் க்ரோ பண்றது மட்டும் இல்லாம வெல்த் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஒரு டம் லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னா डिस्क्रिप्शनல இருக்க லிங்க்ல இருந்து செக் பண்ணி பாருங்க சேனல் இருக்க अदर இன்வெஸ்ட்மென்ட் ரிலேட்டட் வீடியோஸ் இங்கே கிளிக் பண்ணி பாருங்க சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க கடைசியா 땡க்கு யூ ஃபார் வாட்சிங்